வணக்கம் கைஸ், இது உங்கள் ஃபைசல் டைமன் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சார்பட்டார் பரம்பரையில் படத்தில் வரக்கூடிய ரங்காவாத்தியார் என்கிற பசுபதியை பற்றியும் சார்பட்டார் கபிலன் என்கிற ஆரியாவை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரங்காவாத்தியார் சார்பட்டார் கபிலன், ஸோ அவங்களோட உண்மையான பேரை பார்த்துடலாம். வாத்தியாரோட உண்மையான பேர் பசுபதி மசிலாமணி, கபிலனோட உண்மையான பேர் ஜம்சாத் செத்கிராத். பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார் செப்டம்பர், கபிலன் வந்து டிசம்பர். வயது பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார் 53 வயசு ஆகுது, கபிலன் 40 வயசு ஆகுது. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வாத்தியார் சென்னை, கபிலன் வந்து திருக்காரிப்பூர் கேரளா. தொழில் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாத்தியார் 1999 ப்ரெசென்ட்டு, கபிலன் 2005 ப்ரெசென்ட்டு. வாத்தியாரோட தொழில்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஒரு திரைப்பட நடிகர். நம்ம கபிலன் வந்து நடிகர் தயாரிப்பாளர். மனைவி பார்த்தீங்கன்னாக்கா இவரோட மனைவி பெயர் சூர்யா, இவரோட மனைவி பெயர் சாயிசா. துணை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாத்தியாரை ரங்கா வாத்தியார்னு சொல்லி இப்போ மீம்ஸ் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் சார்பற்ற கபிலன் அந்த சைக்கிள் மீமில் வருவார். மொத்த படம்னு சொன்னால் வாத்தியார் 52 படம் நடிச்சிருக்காரு, கபிலன் வந்து 53 படம் நடிச்சிருக்காரு. முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவரோட முதல் படம் ஹவுஸ்ஃபுல், நம்ம நடிகர் பசுபதிக்கு. நம்ம ஆரியாவுக்கு வந்து அறிந்தும் அறியாமலுன்றது ஃபஸ்ட்டு படம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் அவங்க ஹிட்டு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களோட மெகா ஹிட் திரைப்படங்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை படம் அவங்களுக்கு மெகா ஹிட்டை கொடுத்துருக்கு. இதில் திருப்பந்தந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாத்தியாருக்கு திருப்பாத்தியை சொல்லலாம். அடுத்து இது வந்து நான் கடவுள் சொல்லலாம். ஸோ திருப்பாத்திலே ஒரு பட்டாசு பால் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இவர் நான் கடவுளில் இவர் ருத்ரனாக இருப்பார். இவர் நல்லா நடிச்சிருப்பார். உயரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவரோட உடல் எடை பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கிட்டீங்க, வாத்தியார் 70, நம்ம ஆரியா வந்து 75. சிறந்த கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ படத்தில் நெல்லைமணின்ற ரோல் பண்ணியிருப்பார். இவர் ருத்ரன் நான் கடவுளில் பண்ணியிருப்பார். கண்ணிறம் பார்த்தீங்கன்னாக்கா அடர் பழுப்பு, அதான் டார்க் ப்ரௌனு. இது வந்து ஆம்பர் கலர் இவரோட கண். முடி நிறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு, இதுவும் கருப்பு தான். அடுத்து இவரோட மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாத்தியார் இந்து, நம்ம ஆரியா வந்து இஸ்லாம், அதாவது கபிலன். நாடுன்னு பார்த்தீங்கன்னா இவரும் இந்தியா தான், இவரும் இந்தியா தான், ரெண்டு பேருமே இந்தியாக்காரங்க தான். சம்பளம் பார்த்தீங்கன்னா இதோட அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ், 20-50 லட்சம் வரையும் வாங்குறாரு. இவர் 3-6 கோடி வரையும் சம்பளம் வாங்குறாரு. நிகர மதிப்பு சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 300-600 கோடி இருக்கும், 350-500 கோடி இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு எதாவது கம்பேரிசன் வீடியோ போடணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு வீடியோ, இந்த ரெண்டு பேரில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வாத்தியாரையா கபிலனையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலனாலும் FT18+ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோட ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய்.